ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீக்கங்காய் சட்னி செம்ம டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன். பீக்கங்காவை தோல் செத்தி இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதில் அஞ்சாறு சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி, இதை ஊற்றி அடுப்பில் வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். இது நடுவில் ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் வெந்துடும். அவ்வளோதாங்க. இதை வெந்ததுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சதை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலரி விட்டு உப்பு திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதாங்க. செம்ம டேஸ்டியான சட்னி, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.